வெல்கம் பேக் கைஸ். நீங்க பாக்கிறது மிஸ்டர் முடியா, நானும் உங்கள் நிஷாந்த். ஸோ மூணு நைட் எபிசோட் ஃபைவ் இப்போ டிஸ்னி பிளஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த எபிசோட் ஃபைவ்ல மார்க்கோட பாஸ் லைஃப் பத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு எபிசோடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்டர் ஆஸ்கர் ஐசக்குக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அவார்டையும் அவருக்கே கொடுக்கலாம் போல. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு பெர்ஃபெக்டா கேஸ்டிங் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். ஸோ ஆஸ்கர் ஐசக்கோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் அந்த எபிசோட்ல. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல மூணு நைட் எபிசோட் ஃபைவ் பேக்கிற விதை பார்க்க போறோம். அண்ட் மத்த மூவிஸ்க்கான சின்ன சின்ன அப்டேட்ஸ் கடைசி நான் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ண அந்த வீடியோ வந்து பாருங்க. அண்ட் ஒருவேளை நம்ம சேனலுக்கு யாராவது வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மார்க்கோ இல்ல ஸ்டீவனோ இல்லங்க, சோ ஜாக் லாக்லி தான். சோ என்னோட பார்வையில இது ஜாக் மாதிரி தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல ஜாக்கும் அடுத்து மார்க் அண்ட் அடுத்து ஸ்டீவன வந்து லைனா வர மாதிரி இந்த காமிச்சிருக்காங்க. இங்க ஆர்த்தர் மார்க் கிட்ட, நான் உன ஷூட் பண்ணல, நீ வெறும் சிகாகோ புட்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டில உள்ள ஜஸ்ட் பேஷண்ட் மட்டும் தான் வந்து சொல்றாரு. சோ காமிக்ஸ் படி மார்க்கோட ஃாதர் எலியாஸ் ஸ்பெக்டர் தான் மார்க்க புட்னம் சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிடல்ல அவருக்கு டிசோசியேட்டிவ் ஐடென்டி டிசார்டர் பிரச்சனையோட ஆரம்பத்துல இருக்கிறத கவனிச்சு இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சேர்த்திருக்காரு. நம்ம மார்க் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லி ரொம்ப வயலன்ஸ்ல மார்க் இறங்கினதுனால அங்க உள்ள ஆட்களை வச்சு அவருக்கு ஏதோ ஒரு மெடிசின் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது. அண்ட் அங்க இருந்து திடீர்னு ஸ்டீவன் தவையிட்டு கிட்ட, நாங்க இப்ப செத்து போனதுனால எகிப்தியன் அண்டர் வேர்ல்டான இந்த டிவெட்ல இருக்கிறதாவும் மார்க்கெட்டையும் தவையிட்டு கிட்ட ஸ்டீவன் வந்து சொல்றாரு. ஸோ தவையிட்டிங்க என்ன மென்ஷன் பண்ணதுன்னா, இந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப்க்கு கூட்டிட்டு போறதுக்கு நிறைய பிளேன்ஸ் வந்து இருக்கிறதாவும் அதுல ஆன்செஸ்டர் பிளேன் வந்து தவையிட்டு வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ஒரு சின்ன பிளாக் பேந்தர் ஈஸ்டர் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ஆன்செஸ்டர் பிளேன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர்ல வந்து பாத்துருக்கோம். ஸோ தவையிட்டிங்களும் எப்படியாவது ஆஃப்டர் லைஃப்க்கு கைட் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஸோ தவையிட்டு அவங்க கிட்ட நீங்க எதுனாலும் இமேஜின் பண்ணிக்காம சொல்லிருந்தாங்க. ஸோ மார்க்கு சைக்வார்டு மட்டுமே அந்த பாத்தீங்கன்னா ஃபெமிலியரா இருக்கிறதுனால இது அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் வார்டு மாதிரி தெரியுதுங்க. பட் என்னதான் ஸ்டீவன் இது எல்லாத்தையும் நம்பினாலும் மார்க் கடைசியில டாக்டர் ஹேரோ சொல்றது ரைட்டு தான் மார்க் ஸ்டீவன் கிட்ட சொல்றாரு. ஸோ வேற ஒன்னும் இல்லைங்க, இவங்களுக்குள்ள எல்லாத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் மனசு விட்டு பேசினா மட்டுமே அந்த பாத்தீங்கன்னா அந்த தராசு வந்து சமமாகும். ஸோ ஒருவேளை ஆகலன்னா தவறிட்டவங்களை அந்த கப்பல்ல இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்போ இந்த போட் ஆறு ஒன் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ஸ்டீவன் ஃபர்ஸ்ட் டோர்ல எபிசோட் ஒன்ல மார்க் ஸ்டீவனோட பாடியை டேக் ஓவர் பண்ணி ஜாக்ல ரெஸ்ட் ரூம்ல கொல்றத பாக்காங்க. ஸோ இங்க மார்க் ஸ்டீவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னோட நினைவுகள் பிரச்சனை இல்ல, ஆனா என்னோட இது ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாரு. இங்க அவங்களோட ஹார்ட் ஏன் அந்த தராசுல சமமா இல்லன்னு இப்ப அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க் எதையோ மறைக்காருங்க. ஸோ அடுத்த டோர்ல பாக்கும்போது எபிசோட் த்ரீல ஸ்டீவன் கொன்ஷுகோ அந்த ஸ்கையை சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதை காமிக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு ஷார்ட்ல ஸ்டீவன் மார்க்க ஒரு தெருவில் நிக்கிற மாதிரி பாக்காரு. ஸோ ஆனா மார்க்கு அங்க நின்று ஞாபகமே அந்த பாத்தீங்கன்னா இல்லையா. ஸோ எக்ஸாக்ட்லி அங்க பாத்தீங்கன்னா ஜாக் லாக்லே தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ நம்மளும் அவர் அஞ்சு எபிசோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஜாக் லாக்லே எப்ப தான் காமிப்பாங்கன்னு தெரியல. ஸோ திடீர்னு ஒரு சின்ன பையன் குரல் வந்து ஸ்டீவன் கேக்கு, அதாவது எபிசோட பிகினிங்ல கேட்ட அதே குரல் தான் இங்கேயும் கேக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ மூனெட் காமிக்கான கியூஆர் கோட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ ஸ்டீவன் போற இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் டேபிள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சுக்காக மார்க் இவங்க எல்லாரையும் துபாய் கெபான் நியூயார்க்ல பாத்தீங்கன்னா கொண்டிருக்காரு. அண்ட் அதே ரூம்ல தான் அந்த ஹெல்ப் கேட்ட அந்த சின்ன பையனும் இருக்கான். ஸோ ஸ்டீவன் அந்த பையன் பின்னாடி போக மார்க் ஸ்டீவன் பின்னாடி போறாரு. பட் ஸ்டீவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆகிட்டு. ஸோ இப்போ ஸ்டீவன் ஒரு சைடும் மார்க் ஒரு சைடும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் அந்த சின்ன பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கோட தம்பி ரேண்டல் தாங்க இவரு. ஸோ அந்த டோர் வழியா ஸ்டீவன் அவங்க அம்மா வெண்டி, தம்பி ரேண்டல், அவங்க அப்பா எலியாசியும் வந்து பாத்தீங்கன்னா பாக்காரு. ஸோ ஸ்டீவனுக்கு வெண்டி தான் அம்மா மட்டும் தான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. பட் அவருக்கு தம்பி இருக்கிறதா அப்படி ஒன்னு அவர் ஞாபகத்திலே வந்து இல்ல. ஸோ மார்க் ரேண்டல் கிட்ட வாடா நம்ம கொகைக்கு போலான்னு சொல்றாங்க. ஸோ கொகைக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட மார்க் லேட்டஸ்ட் கேட்டஸ்னு சொல்றாரு. ஸோ லேட்டஸ்ட் கேட்டஸ் எல்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சைல்டிஷான குட் பை தான் மார்க் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே எதுக்காக அந்த கொகைக்குள்ள போறாங்கன்னா டாம் பஸ்டர்ஸ் விளையாடுதாங்க. ஸோ மார்க் வந்து டாக்டர் கிராண்டாவும் ரேண்டல்ல ரசோராவும் அந்த பையனா விளையாடுதாங்களாம். ஸோ இப்போ மார்க் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்டீவனை தேடிட்டு அடைஞ்சிட்டு இருக்காரு. பட் பேட்லாக அந்த ரெண்டு சின்ன பசங்களை பார்த்தா மார்க்கும் ரேண்டலும் அந்த கொகைக்குள்ள போக போய் ரேண்டல் மார்க்கோட தம்பி இறந்து போயிருந்தாரு. ஸோ ஸ்டீவன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பையனை காப்பாற்ற முடியல. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர்டோட போன்ஸ் வந்து பாக்குறதுக்கே கொன்ஷோட இது மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இது போன எபிசோட்ல பார்த்த அந்த டிராயிங் மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அங்க இருந்து ஸ்டீவன் சின்ன வயசுல மார்க்கோட பர்த்டே செலிபிரேட் பண்றதை பாக்காரு. அதுவும் அவர் அப்பா கூட மட்டும்தான். அவங்க சின்ன பையனை மார்க் தான் கூட்டிட்டு போய் அவன் இறந்ததுனால மார்க்கோட அம்மா இப்ப மார்க் மேல ரொம்ப வெறுப்புல வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கோட டுவெல்த் பர்த்டே அப்போ சின்ன பையனான மார்க் அவருடைய ரூமுக்கு வந்து போறாரு. ஸோ இன்னொரு சைட்ல மார்க்கும் ஸ்டீவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காருங்க. ஸோ ஸ்டீவன் ஒரு ரூம் ஓபன் பண்றதுக்குள்ள மார்க் ஸ்டீவனை பிடிச்சு இருக்காரு. ஸோ திடீர்னு அந்த இடத்தை விட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற மாதிரி காமிக்காங்க. ஸோ இங்க மார்க் அவருடைய அப்பாவுக்கு குட் பை வந்து சொல்றாரு. மார்க்கோட அம்மா இன்னும் அந்த சின்ன வயசுல நடந்த சம்பவம் அவங்க மனசுல ரொம்ப பாதிச்சதுனால இன்னும் மார்க் மேல ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. ஸோ அதனாலதான் மார்க் வீட்டை விட்டு போலான்னு முடிவெடுக்காரு. நம்ம ஸ்டீவன் மார்க்
கேட்டா ஏன் இதை நீ இப்படி நடவு வச்சிருக்கான்னு கேக்காரு. அதுக்குள்ள மார்க் திடீர்னு ஸ்டீவனை தள்ளி விடுறாரு. பட் அடுத்த ஷாட்டே அவங்க ரெண்டு பேரும் டெசர்ட்ல இருக்காங்க. சோ இப்ப இருக்கிற அந்த நைட் தான் லைலாவோட அப்பா கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் மார்க் ஆல்மோஸ்ட் சாகர நிலைக்கு போன நைட் இதாங்க. சோ நம்ம மார்க் அவங்கள புஷ்மன் கிட்ட இருந்து காப்பாத்தும் நினைச்சதுனால மட்டும்தான் இப்ப மார்க்க தவிர்த்து எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. பட் இங்க மார்க் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்கிற அதுக்கு பக்கத்துலதான் நம்ம கொன்ஷுவோட டெம்பிள் இருக்குங்க. பட் அது டெம்பிளா இல்ல கலரியான்னு சரியா தெரியல. சோ இங்க நம்ம மார்க் மூணு நைட்டா எப்படி மாறினாங்கன்னு ஸ்டீவனும் மார்க்கும் பாக்குறாங்க. சோ உண்மையிலே இந்த சீன் 200% கூஸ்பம்ப்ஸ்ங்க. சோ வேற லெவல் அந்த இருந்துச்சு. அண்ட் அங்க இருந்து ரெண்டு பேரும் மறுபடியும் தவிர எடுத்துக்கிட்ட போறாங்க. பட் இன்னும் அந்த தராசு வந்து பாத்தீங்கன்னா சமம் ஆகல. சோ அவங்களோட அந்த சோல் வந்து அன்ஜஸ்ட்லியா ஜட்ஜ் பண்ணப்பட்டதுனாலதான் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்புறாங்க. சோ மார்க்க பொறுத்த வரைக்கும் ஸ்டீவனுக்கு அவருடைய நினைவுகள் வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்காரு. சோ இந்த பர்டிகுலர் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் வந்து பயங்கரமா கொடுத்திருக்காருங்க. சோ இப்ப மார்க் ஸ்டீவனை அந்த ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி அங்க இருந்து அடுத்த ஷாட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹேரோட ஆபீஸ்ல மார்க் இருக்கிற மாதிரி காமிக்காங்க. ஹேரோ மார்க் கிட்ட ஸ்டீவனை பத்தி கேட்க ஆரம்பிக்காரு. ஹேரோ மார்க் கிட்ட நீ ஸ்டீவன் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிருன்னு சொல்றாரு. சோ இப்ப மார்க்கும் ஸ்டீவனும் சின்ன வயசு மார்க்கோட பெட்ரூம்ல இருக்காங்க. அண்ட் இங்க தான் ஸ்டீவன் மார்க்கோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்காரு. சோ இதனாலதான் ஸ்டீவனுக்கு அவருக்கு தம்பி ரேண்டல்னு ஒருத்தன் இறந்து போனது தெரியாமலே போயிருதுங்க. சோ சின்ன வயசுல மார்க் அவரோட அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரதுக்காக தான் ஸ்டீவன் ஒரு கேரக்டரை அவரோட அந்த மைண்ட்ல வந்து ரொம்ப ஆழமா பதிய வச்சிட்டாரு. அண்ட் இங்க மார்க் ஸ்டீவன் கிட்ட அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம ஸ்டீவனும் நம்ம மார்க்கால தான் உருவாக்கப்பட்டிருக்கோம்னு நினைச்சு ஸ்டீவன் இப்போ ஹேரோ கூட இருக்கிற மாதிரி திடீர்னு காமிக்காங்க. ஆக்சுவலா இங்க ஹேரோ தான் ஸ்டீவன் வந்து வர வச்சிருக்காரு. சோ ஏன்னா ஸ்டீவன் ஒருத்த மட்டும் தான் உண்மையை பேசுவான். அண்ட் ஸ்டீவனுக்கும் இப்பதான் அவங்க அம்மா இறந்து போறத நம்புறாரு. அண்ட் அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரீட்ல மார்க் நிக்கிற மாதிரி காமிக்காங்க. எனக்கு தெரிஞ்சது நிக்கிறது ஜாக் லாக்லே தான் இருக்கணும். சோ இந்த ஒரு இடத்துல இருந்தா மார்க்கும் ஸ்டீவனும் தனித்தனியா வாழ ஆரம்பிக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த சீன் எல்லாரையும் கண்ண கசங்க வச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இப்ப ஜாக் லாக்லியா இருக்கிறதுனால அந்த தராசு வந்து சமமா இருக்கிறது இல்ல. அங்க இருந்து அன்பேலன்ஸ் சோல்ஸ் தராசுல சமமா இல்லாத ஆன்மாக்கள் எல்லாருமே மார்க்க வந்து வெளியே தூக்கி போறதுக்கு வந்தாச்சு. சோ சின்ன ஃபைட் சீனுக்கு அப்புறம் ஸ்டீவன் அந்த போட்ல இருந்து வெளியே விழுந்துறாரு. சோ விழுந்த அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உறைஞ்சு போயிருந்தாருங்க. ஒன்ஸ் ஸ்டீவன் வெளியே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தராசு வந்து சமம் ஆகிட்டு. சோ இப்ப நம்ம மார்க் வந்து பாத்தீங்கன்னா வயல் வயல நிக்கிறதோட இந்த எபிசோட் 5 வந்து முடிக்காங்க. சோ அடுத்த ஃபைனல் எபிசோட் ஆஃப் மூன் நைட் எபிசோட் 6 வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போறாங்கிறது சரியா தெரியலங்க. சோ எபிசோட் 6 ஓட ரன் டைம் வந்து பாத்தீங்கன்னா 42 minutes தான் இருக்க போறதா சொல்லிருக்காங்க. சோ ஒன் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் எபிசோட் தான் நினைக்கிறேன். சோ நீங்க எபிசோட் 5 பத்தி என்ன நினைக்கீங்க மறக்காம தாட்ஸ் வந்து எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப மத்த மூவிஸ் கண்ண சின்ன சின்ன அப்டேட்ஸ் நான் சொல்லிருந்தேன். ரெயின் காஸ்லிங்கோட நியூ லுக் தி கிரேமன் மூவில இருந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. நம்ம சேனலோட ட்விட்டர் பேஜ்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் மூவில இருந்து நியூ ஐமேக்ஸ் போஸ்டர் அண்ட் நியூ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவி ஜூன் 10th தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அவ்வளவுதாங்க நான் சொல்ல வேண்டியதுலாம் சொல்லிட்டேன். மறக்காம நம்ம சேனலோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. நான் உங்க சித்தார்மா அப்டேட்டோட பாக்குறேன். See you guys, bye bye.